நாடு தழுவிய ஊரடங்கால் சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர் குறித்த முழுமையான புள்ளி விவரத்தை திரட்டுவது அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் அந்த தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பை உருவாக்கித் தர இந்த புள்ளி விவரம் உதவும் என்று அவர் தமது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் விதமாக ஏற்பட்ட கொரோனா தொற்று பாதிப்பால் ஏழைகள் அன்றாடம் பிழைப்பு நடத்துவோர் விவசாயிகள் சிறு வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதையும் குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலை இழந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பிக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் முழுமையான புள்ளி விவரத்தை திரட்டுவதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு சொந்த ஊர்களிலேயே வேலைவாய்ப்பை உருவாக்கித் தர முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தவிர இத்தகைய தொழிலாளர்களுக்காக மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள உதவிகள் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று வெங்கையா நாயுடு தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்